கண்ணாடி போட உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? ஒண்ணுமே தெரியலடா, நீ போடு. இது இது எத்தனை? இது எத்தனை? ஒண்ணு. இது எத்தனை? ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியுமானா போலவா? என்ன பாட்டு? அருந்தா வராது, ஏதனும் வராது, பாரிந்தா பாரிந்தா மக்களோட முடிவு. பாரிந்தா வராரா? நான் பாடுவேன். நீ பாடுவியா? பாடிரு. தாளிந்தா வராது, எல்லாத்து தப்புதாது. ராப்பான் போட போறாரா? நட்சத்திர அந்த பாட்டு உனக்கு தெரியுமா? பாடுமா? குழந்தைகளே முடிவு பண்ணிருச்சியா ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னு எல்லாரும் கேட்டேன். வணக்கம் ஜனனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? ஆமா, நாளுக்கு நாள் உங்களுக்கு அழகு கூடிக்கிட்டே போதமா? அது எப்படி சொல்லவே மாட்டேன். சீக்ரெட் சொல்லவே மாட்டேன். அது சீக்ரெட். சரி, நான் வந்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்க அம்மா உங்க அப்பா உங்க இவங்க ரெண்டு பேருடைய அழகினுடைய ரகசியம் என்ன தம்பி? டெய்லியும் வீட்டுல எங்கமோ சண்டை போட்டு நிப்பாங்க, விட்டுவாங்க. டெய்லி உங்க அம்மாவுடைய அழகின் ரகசியமே டெய்லி ஒரு வாட்டி உங்க அப்பா சண்டை போடுறதானா? இல்லம்மா, டாடி சண்டை போட மம்மி கூட. அங்க இருந்துட்டே ரெண்டாம் வாட்டி தெரியாம கூட்டு வந்துட்டா அப்படின்னு அதை போய் யோசிச்சுட்டே இருக்காப்ல. நீ சொல்ற ராஜா, ரகசியத்தை மட்டும் சொல்லாத, மத்ததெல்லாம் சொல்லிடு. உங்க அப்பா குண்டா தான் இருப்பாரோ? உங்க அப்பா பேர் என்ன? பிரேம். பிரேம் 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 குமார். பிரேம் குமாரா? ஆமா, அவர் எப்பவும் சாப்பிட கும்பிடுவாரு. இவ்வளவு ஒல்லியாக இருப்பதற்கு நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா, கொஞ்சமா சோறு தின்னணும். சோறு வந்து சட்டி சட்டியா திங்கப்படாதியா? கொஞ்சமா சோறு வச்சு கொஞ்சோட காய்கறி எல்லாம் வச்சு சாப்பிடணும் அப்படிதானே? ஆமா ஆமா. உங்க கூட வந்திருக்காங்கல்ல, உங்க பாட்டி இருக்காங்கல்ல? ஆமா. பாட்டி இவ்வளவு அழகா பிரைட்டா இருக்கிறதுக்கு என்ன காரணமா? அவங்க இதுக்கு முன்னாடி கருப்பா தான் இருப்பாங்க, இப்பதான் மேக்கப் போட்டாங்க, அதனால பிரைட்டா இருக்காங்க. பாட்டிக்கு வெக்கத்தை பாத்தியா? சரி வா, இப்ப உங்க பாட்டி வந்து மேக்கப் போட்டதுனால பிரைட்டா இருக்காங்கல்ல, மேக்கப்பே போடலன்னா எப்படிமா இருப்பாங்க? நார்மலா உங்க மாதிரி இருப்பாங்க. ஏமா, நீங்க மேக்கப் போடாம இருந்தாலும் என்ன மாதிரி தான் அழகா இருந்திருக்கீங்க. ஒரே நிமிஷம் கூப்பிடுற, என்னன்னு கேட்டு வந்துடுமா? மாத்தி கம்மி பாண்டு பொறுங்க. பாட்டு மாத்தி கம்மி நடிக்க போய் இவன் டார்ச்சர் தாங்க முடியலையா? பாட்டி கம்மிங் பாரு. இப்படியா? சானிடைசர் சானிடைசர் சொல்றாங்களே, இது எந்த சானில தயார் பண்றாங்கன்னு கேளுமா? அம்மி, சானிடைசர் எல்ல போடுவாங்க.
கொஞ்சம் ஆல்கஹால், லெமன் வாட்டர். ஆல்கஹால்ல என்னமா? லைட்டா கொஞ்சம் லைட்டா ஒரு கிளாஸ் எடுத்து கொஞ்சம் ஆல்கஹால் கலந்து அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணிய கலந்து அப்புறம் ஒரு லெமன் புளிஞ்சி கொஞ்சம் சால்ட் போட்டு எடுத்து தலைவலியா துளிச்சுக்கணும். தலைவலியா துளிச்சிங்கன்னா வைரஸ் போகும். படக்குன்னு இறக்கி இப்படி ஏத்திட்டீங்கன்னா வெக்க மானம் சூடு சுரணா எல்லாம் போயிடும். ஏய், எவ்வளவு பெரிய விஷயத்த உங்க அம்மா அசால்ட்டா சொல்லிட்டாங்க. உங்க அம்மா கை தட்ட சொல்றா எல்லாரையும். தம்பி அதை விடுறா, சானிடைசர் விட்டுரு. உடம்புல சென்ட் ஸ்ப்ரே எல்லாம் பண்றாங்கல்ல, அடிக்கும் எங்க இருந்து வருது? இதோ நம்ம வெளியில போகும்போது அங்க பக்கத்துல இருக்கோம்ல, அதனால ஸ்பென்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு புத்திசாலிகிட்ட கேட்கணுங்கிறது. வெளியில் போகும்போது அங்கே அங்க இருந்து பேட்ஸ்மென் எல்லாம் வரும், அது நம்ம தாக்கிற விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான். என்ன அடிக்கணும் தம்பி? ஓ ஸ்பென்ட்டா? கொஞ்சம் பென்ட்டா இருக்கும். அதுக்கு ஸ்பென்ட் தான். நட்சத்திரா, 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 என் மூஞ்ச பாரு, என்ன பார்த்தா பாம்பு போல தெரியும். இவ்வளவு எவ்வளவு கஷ்டத்துல இருக்க பாரு, உன் கால்ல கூட விழுறமா? நான் கால்ல விழுங்க. ஒரு பேச்சுக்கு உடனே காலத்தை கொடுத்தா விழுங்க. நட்சத்திரா, புஸ்கு 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 புஸ்குன்னு அடிக்காங்கல்ல, அது எதுக்குமா? அடிக்காங்கல்ல, அது எதுக்கு பாப்பா அடிக்காங்க? என்ன அந்த வெக்கா கீஸ் போட்டுக்கல? ஆமா, அவள அவளா என்ன அப்பா? அவர்தான் உங்க அப்பா, நீதான் ஜனனின்னு உலகத்துக்கே தெரியும். ஏன் சென்ட் அடிக்கணும்? சென்ட் அடிச்சா வாசனையா இருக்கும்ல, அதுக்காக. அப்ப குளிக்க வேண்டாமான்னு கேளு. குளிக்க வேண்டாமா? குளிக்கணும், கண்டிப்பா குளிக்கணும்ல. குளிச்ச பிறகு எதுக்கு சென்ட் அடிக்கிறோம் கேளுமா? ஏன் சென்ட் அடிக்கணும்? அண்ணாச்சி தான் பக்கத்துல இருக்காரு, அவர்கிட்ட கேளு. உங்க கோர்த்து விட்டீங்களா? அவரு குழந்தையா இருக்கும் போது பாடுவாராம், கார்த்திக்கு அம்மா வேணும்னு. அவங்க அம்மாவை பார்த்து கார்த்திக்கு அம்மா வேணுமா அப்படின்னு அவர் பாடுவாருன்னு எங்க மாமியார் அவளுக்கு கதை சொல்லிருக்காங்க. பாட்டி சொன்னாங்களா? பசுபதி பாட்டியா? சச்சு பாட்டி. ஓ, சச்சு பாட்டியா? அவளா எனக்கு பேத்தி. அவங்களுக்கு அவங்களுக்கு பேத்தியா நீ? சரி, உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ஜனனி. உங்க வீட்டுல ரொம்ப நேரம் தூங்குறது யாரு பாப்பா? என் அண்ணா. உங்க அண்ணனா? அவளா எந்திக்கவே மாட்டாங்க. அவ எந்திக்கவே மாட்டாமியா? நீ எத்தனை மணிக்கு எந்திப்ப? நீ சீக்கிரமா எத்தனை மணிக்கு? ஒரு ஒரு நாலு மணிக்கு எந்திருவியா? இல்ல, ஒரு மணிக்கு. ஒரு மணிக்கு எந்திச்சு என்ன பண்ணுவேன்? பல்லு தேய்ப்பியா? என் அப்பா தான் பல்லு தேய்க்க விடுவா. ஓ, உங்க அப்பா தான் பல்லு தேய்ச்சி விடுறாரா? ஆமா. சரியா, பல்லு தேய்ச்சி முடிச்ச உடனே என்ன பண்ணுவேன்? நான் சொல்லிட்டா ஒரு பிரச்சனை உனக்கு தண்ணியும் முடிச்சுட்டு ஒரு பேஸ்ட் போட்டுட்டு கை தட்டுங்க, கை தட்டுங்க. பல்லு எப்படி விளக்கணும் அப்படின்னா முதல்ல பிரஷ் நல்லா கழுவணும், அப்புறம் பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் புதுச்சுக்கணும். பலபடி எடுத்து லேசா. ஓ, உடனே இப்படி செஞ்சிடணுமா? டேஸ்ட் பண்ணி பார்க்க கூடாதா? கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணிடலாமா?
ஒரு மணிக்கு எந்திரிச்சு பல்லு தேய்ச்சி மம்மம் சாப்பிடுற ஒரே ஆளு இந்தியாவிலே நீ மட்டும்தான். கார்த்திக் பக்கத்துல கை தூக்கி கேட்டுக்கமா, கை தூக்குறாங்களா உங்க அம்மா? நீங்க ஒரு மணிக்கு எந்திரிச்சிருவீங்கம்மா. உங்க அம்மா எத்தனை மணிக்கு எந்திப்பாங்க? சீக்கிரமா தங்கும். அதான் எத்தனை மணிக்குன்னு கேக்குறேன். குளிக்காம இருக்கிறது யாருமா? எல்லாம் எங்க அண்ணன் தான் ஐயா. உங்க உங்க அப்பா கார்த்தி இருக்காரு, அவரு டெய்லி குளிச்சுறாரா? நீ குளிக்கவேல. நீ சொல்லுமா. இல்ல நான் கேட்டேன்மா, அவர் தனியா அங்க நின்னுகிட்டு இருந்தாரு. அப்ப அந்த கேட்டு கிட்ட நான் கேட்டேன். இல்ல நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் அவசரத்துல குளிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இல்லம்மா, அப்பா குளிச்சுட்டேன். ஜனனி, உங்க வீட்டுல யார் ரொம்ப அழகா இருப்பாங்க? உங்க அப்பா அழகா இருக்காரா, அம்மா அழகா இருப்பாங்க? அம்மா. அப்ப உங்க அப்பா? உங்க அண்ணன் வெறுப்பேத்துவா? என்ன சொல்லி வெறுப்பேத்துறாமா? நான் சொல்லி அப்படி சொல்லுவாங்க. நீ அழுவியா? ஏமா அண்ணா என்ன வெறுப்பேத்துதால? இப்ப நீ கோபமா சொன்னியா? ஒரே ஒரு வாட்டி எனக்கு கோபப்பட்டு காட்டேன். கொஞ்சம் கோபம் எதிர்பார்க்க, இன்னும் கொஞ்சம் கோபத்தை கூட்ட முடியுமா? கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா. கங்கா சந்திரமுகியா மாறி கைத்திருக்கீங்க. பாட்டி பாடுவாங்க. இதுதான் உங்க பாட்டி போடுவாங்களா? உங்க பாட்டி யாரு? எல்லாரும் ஈஸ்வரியா? சூப்பரா பாட்ட கை தட்டி இருக்கேன் பாப்பா. ஒரு மரியாதையை வாங்குறோம். யாராவது உன்னை பாராட்டி கை தட்டினா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இப்ப ஜனனியை செஞ்சு காட்டுவா. இந்த மாதிரி பண்ணு. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. மரியாதையை வாங்கி கட்டுமா? நீ கிளம்பி வீட்டு போயிருவியா?